ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். சென்னையில் நடைபெற்ற புதிய சிற்றுந்து திட்டம் குறித்த கருத்து கேட்புக் கூட்டத்தில் மினி பஸ் உரிமையாளர்கள் ஆட்டோ டாக்ஸி ஆதரவு தொழிற்சங்கத்தினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பேருந்து செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர், பேருந்து சேவையற்ற வழித்தடங்களில் 17 கிலோமீட்டர் என மொத்தம் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிற்றுந்துகளை இயக்க அனுமதிப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. சிற்றுந்துகளின் பயண தூரத்தை அதிகரிப்பது அரசு பேருந்துகளின் வருவாயை பாதிக்கும் என அரசு போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் கருத்து தெரிவித்தனர். தனியார் மினி பஸ்கள் 25 கிலோமீட்டர் வரை இயங்க அனுமதித்தால் அவை அரசு பேருந்துகளை அழித்துவிடும் என சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. சிற்றுந்து சேவை விரிவுபடுத்தப்பட்டால் ஆட்டோ உள்ளிட்ட வாடகை வாகன ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவார்கள் என ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மினி பஸ் உரிமையாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சொத்துக்களை இழந்து நகைகளை அடகு வைத்து மினி பேருந்துகளை இயக்கி வருவதாகவும் மினி பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ஓடுகின்ற மினி பேருந்துகளுக்கு விரிவாக்கம் செய்து குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் சர்வடு செக்டரில் கொடுத்தாதான் நாங்கள் அந்த இலக்கு எட்ட முடியும். ஆட்டோ தொழிலாளர்கள், அதே போன்று ஷேர் ஆட்டோ தொழிலாளர்கள், மிக சாதாரணமான அடித்தட்டில் உள்ளவர்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க அனுமதிக்க கூடாது என்பதையும் தமிழ்நாடு அரசாங்கமே இன்றைக்கு ஆட்டோ செயலியை இயக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினோம். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.